ஸ்பெஷல் என்ன சொல்லி பாத்திருக்கீங்க? பீட்ரூட் பொரியல், அப்பளம், மாங்காய், இது வந்து தயிர், அப்புறம் முருங்கை கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், ரசம். சரிங்களா, பெரிய இலை பார்த்தீங்க, தலவாட்டு இலை போடுங்க, அது மாதிரி பெரிய இலை, எங்கூட்டி இலையை தான் செஞ்சு மார்க்கில். அப்புறம் இது வந்து என்னோடய சின்ன குக்கர், நியூ குக்கர், மினி குக்கர், கடையிலேருந்து எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரியா, இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடிய ஐட்டம் அடேங்கப்பா, பார்த்தீங்களா? இது வந்து சின்ன குக்கர், நான் எடுத்துகிட்டு வந்தேன் கடையில் போயிட்டு. ஸோ தயிர், நெய், வெண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு, சாம்பார், ரசம் இருக்குது, ரசம் இருக்குது, ஓகேங்களா? எல்லாமே இருக்குது. ஊறுகாய் வைக்கணும், ஊறுகாய் எடுத்துகிட்டு வைப்பேன். இதெல்லாமே நான் சாப்பிட்டு காட்ட போறேன் பாருங்கத்தீங்களா, இலை எவ்வளோ ரெண்டு இலை, இலை இன்னும் இருக்கு, ஹைட் இருக்கு இலை பார்த்தீங்களா, இன்னும் இந்த முனை இங்கே வர இருக்கு. இப்போ நான் எல்லாருமே சொன்னாங்க சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடுங்க, நாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வீடியோக்குள்ள வந்துட்டீங்களா. இப்போ நான் சாப்பிட போறேன், தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க, மூளை வித்தியோட சனி திங்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக தான் வீடியோஸ் போடுறேன். சரியா, இப்போ சாம்பார் ஊற்றிக்காச்சு, பொரியல் எடுத்தாச்சு, நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து தருணம்லாம் எப்பவுமே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி எல்லாரும் வீட்டில் டைம் கிடைக்கும் போல இந்த மாதிரி இலையில போட்டு சாப்பிடுங்க. இலையில சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பூச்சம்பா இங்க வரீங்க, மாங்காய் இலையும் சாப்பிடணும். மாங்காய் தோல் ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதெல்லாம் சாப்பிட பிடிச்சிருந்தேன் ஆட்டி போடுது. அழகாவும் சாப்பிடலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் வித்தியாச வித்தியாசமாக தான் வீடியோஸ் வரப்போகுது. மறக்காம எல்லாரும் பாருங்க. வணக்கமோ சீலா அப்பீஸ். இப்போ குழம்பு முடிச்சுட்டா அடுத்து ரசம். ரசம்லாம் நல்லா நல்லா பிசைஞ்சிட்டு
சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ரசம், அறுசுவை. ஹோட்டல்ல பாத்துக்கிட்டீங்க, ஹோட்டல்ல வீட்லயும் சரி, நம்ம சாப்பாடு வந்து சாப்பாடு பாத்துக்கிட்டு அப்புறம் ரசம் செய்வாங்க. ஏன் ரசம் சாப்பிடணும், ரசத்துல வந்து ஜீரணமாகும், அதனால ரொம்ப நல்லது ரசம். ரசம் குடிப்பாங்க. அது எப்படின்னா எடுத்துக்கோங்க. மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சு தயிருக்கு சாப்பிட போறேன். இது வந்து ரசத்தை வந்து பிடிக்க போறேன். நீங்க மரத்தமா ரசம் குடிச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். போட்டு ரெண்டு அப்பளம் இருக்குது, அதுல வேஸ்ட் பண்ணும், அதை எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு அப்பா சோறுண்டா அப்பக்கு கொஞ்சம் கையிருக்கு அப்படிக்கப்போ அப்படிக்க. எல்லாம் முடிச்சுட்டா இப்போ வந்து கயிறுல இன்னும் சாப்பிடல. Thank you.
ரெண்டு கொட்டை தூக்கி போடுறோம். சாப்பிடுறேன் அந்த முகம் அப்படி போன வந்துட்டாங்க. ஏதோ இப்படி முன்மா அப்படி போகும் தெரியலையே, உள்ள முன்மா வெளி முன்மா தெரியல. ஏதாவது மன்னிச்சுட்டுங்க, எப்படி ஒரு பக்கம் மூடுறேன் பா. அதில் பெரிய இடையே மூதையை தின்றுக்குது அப்படிவாங்க. நாய் வேற உட்காந்துருக்கு, நான் சிக்கன் மட்டன் திம்பேன் அப்படின்னு. சிக்கன் மட்டன்லாம் திங்கல, சும்மா ஏதோ செஞ்சவா அது சாப்பிட்டோம். ஓகே நண்பர்களே, இன்னும் ஜாலியாக தூங்க வேண்டியதுதான். ஓகே அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கமும் ஒரு சீல ஆஃபீஸர் செய்ய மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.